வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் சொல்லுங்கள் சார். நான் ஒரு கட்டிட பொறியாளராக சுய தொழில் செஞ்சிட்ருக்கோம். இதற்கிடையில் மக்கள் பணிக்காக நம்ம களம் காண்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த சட்டமன்ற தொகுதிக்கு, முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு களம் காண்றோம். மக்களுக்கான பணி இந்த அரசியல் அமைப்பை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இந்த தொகுதி மக்களுக்காக ஒரு சேவைக்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய பக்கபலம் பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் அமைப்பு மாதிரியும் இல்லாமல் இது எளிய மக்களுக்கான அரசியலாக இருக்கிறதுனால தான் ஒரு பக்கபலமாக இருக்குது. மக்களுடைய தேவைக்கானது தான் நம்ம செய்கிறோம். ஒரு சேவையாக தான் இதை நம்ம வந்து கருத்தில் கொள்கிறோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அரசியல் எப்படின்னா ஒரு மக்களுடைய எண்ணம். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 50 ஆண்டு கால அரசியலில், திராவிட கட்சிகளுடைய அரசியலில், அரசியல் என்பது ஒரு தனி மனித ஒழுக்கக்கேடாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோன்னா, அரசியல் என்பது ஒரு காக்கா, குருவி, பறவை, இயற்கை சார்ந்த எல்லாத்துக்கும், மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிர்களுக்கும் சேர்ந்தது தான் அரசியல். மனிதனுக்கானது மற்றும் அப்படிங்கிறது தான் திராவிடம் கொடுத்த சித்தாந்தமாக பார்க்குறோம். நாங்கள் நாம் தமிழர் வரைக்கும் தனித்தமிழ் தேசியம், அதாவது தமிழர் நிலத்தை சார்ந்தது தான் தமிழ் தேசியம், அதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து உயிர்களுக்குமானது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக அப்படிங்கிறது தமிழர் மரபு. எது கிடைச்சாலும் அனைத்து உயிர்களுக்கும் சமமானது அப்படிங்கிறது தான் தமிழ் மரபு சொல்லுது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலும் அனைத்து உயிர்களுக்குமானது அப்படிங்கன்னு ஒரு பொதுத்தன்மையில் நிற்கிறோம். மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வரியற்ற வரி. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, வரியை போட்டு தான் மக்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. வரியை வந்து ஒரு நம்ம தமிழர் மரபு எப்படி சொல்லுதுன்னா, நம்ம தமிழர் மரபு மட்டும் இல்லை, தமிழ் சார்ந்த முன்னாள் அறிஞர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, வரி ஒரு பூவிலேருந்து ஒரு வண்டி எப்படி தேனை வலிக்காமல் எடுக்குதோ அப்படி தான் வரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வரியை அப்படி வாங்குற வரியிலேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசாக இருக்க முடியும். அந்த வரியை வச்சு மக்களுக்கான சேவையை எப்படி செய்ய முடியும் அப்படி தான் நாங்கள் ஒரு செயல்தடுத்து இங்கே கொடுத்துருக்கோம். எடுத்துக்காட்டுக்காக ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோயிலுக்கான நைவேத்தியம் நடக்கணும்னா அவர் வந்து பொதுமக்களுக்கு மாட்டை கொடுத்துருவார். அந்த மாட்டை கொடுத்துட்டு அந்த மாட்டிலேருந்து வர பாலை அவங்க விற்றுக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாட்டை வளர்க்குறது, பராமரிக்கிறது அவங்களுடைய வேலை. வளர்க்குறதுக்கான தீவனம் எல்லாமே அரசே கொடுத்துரும். அவங்க அந்த பால்லேருந்து உருவாகிற நெய்யை மட்டும் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும் மாட்டுக்காக. அது எதுக்காக, அந்த மாட்டிலேருந்து வர பாலை வந்து அரச சார்ந்த கோயில் அந்த கோயிலுக்கான நைவேத்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்களும் விரும்புகிறோம். எங்களுடைய கொள்கையிலையும் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா, இளைஞர்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கு, இளைஞர் மட்டும் இல்லை மகளிருக்கும், இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு ஒரு வட்டி இல்லாத வங்கி கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். வட்டி எதுக்கு இல்லாமல் கொடுக்குறோன்னா, நம்ம சமூகம் எப்படி வளரணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். ஒரு ஒரு தொழில் தொடங்குறோன்னா, ஒரு 6லேருந்து ஒரு ஆண்டு காலத்திற்கு அவங்களுக்கு வந்து லாபம் தான் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். லாபமே பார்க்க முடியாத ஒரு தொழிலில் நீங்கள் வட்டி வாங்குறது ஒரு கொடுமை. அது வந்து எப்படி சொன்னா, ஒரு கழுத்துல கத்தி வச்சு நீ வந்து வரி கொடு அப்படின்னு சொல்ற ஒரு வழிப்பறி பண்றதுக்கான ஒரு சமம். அது அதை செய்யாம மக்கள் வளர்ந்து மேல வந்து அந்த கடன் மூலியமா அவங்க ஒரு சுய தொழில ஒரு மேலோங்கி ஒரு ஆண்டு கழிச்சு அவங்க வருமான வரி செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு அவங்க வட்டி கட்டுறதை விட அவங்க வருமான வரி கட்டுற அளவுக்கு இந்த தொகுதி மேம்படணும். ஒரு ஆண்டுக்கு அவங்க வருமான வரி கட்டணும்னா, மாதம் 50-60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தனி ஆற்றல் அவங்களுக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட இந்த சமூகம், இந்த முதலியார்பட்ட தொகுதி முழுக்க மக்கள் எல்லாரும் 50-60,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா இந்த தொகுதி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட கல்வி அறிவு எப்படி இருக்கும், அவங்க தனித்திறன் அறிவு எப்படி இருக்கும், அவங்களுடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்கும்னு எதிர்ப்பாங்க. எல்லா விதத்திலையும் மேம்பட்ட ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கணும்ன்றத இந்த ஒரே ஒரு திட்டத்தின் மூலியமா நாங்கள் சொல்றோம். மற்ற அரசியல்வாதிகள் இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தான் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. மக்களுடைய நலனையும் மக்களுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய சொத்து மதிப்பு அதிகரிக்கணுன்றக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் கீழேருந்து வந்த பிள்ளைகள், மேலேருந்து வானத்துலேருந்து குதிக்கல. நாங்கள் ஒரு படிச்சுட்டு அரசியல் செய்கிறோம். இவர்களுக்கும் இப்போ இருக்கிற சக அரசியல்வாதிக்கும் எங்களுக்கும் வேறுபட்ட அரசியல் இருக்குது, முரண்பட்ட அரசியல். அவங்களுடைய அரசியல் பாதையும் அவங்க சித்தாந்தமும் அவங்க கொள்கையுமா முழுவதுமாக நாங்கள் மாற்றி பயணிக்கிறோம். அதற்கான திட்ட வரைவுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய பங்க இதில் துண்டு பிரசுரங்கத்தில். நீங்கள் படித்து பார்க்கணும். தொகுதி முழுக்க அதை மக்களுக்கு சேர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். முடிந்த வரைக்கும் நாங்கள் மக்களை நேரில் வந்து சந்திப்போம். ஏன்னா குறுகிய காலகட்டம் இருக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு அப்புறம் மக்களை
நாங்கள் நேரில் சந்திக்க முடியலனால இந்த தொண்டூர் இந்த துண்டு பிரசுரகம் உங்களை வந்து சேர்ற அளவுக்கு நாங்கள் கூட. எந்த சின்னத்தில் சார் நீங்கள் போட்டிடுறீங்க? முதல்ல விவசாய சின்னம். விவசாயி, விவசாயி, இரட்டை கரும்பு விவசாயி. சரி, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த விவசாய சின்னம் போட்டிட்டு தான் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்க சார். இந்த தொகுதியில் 4%. 4% மொத்தத்தில் சார்? மொத்தத்தில் பாண்டிச்சேரி சராசரியாக 4%. 4%. எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு அந்த 3.70-80% ஓட்டு ஓட்டு சராசரியாக கிட்டத்தட்ட 4%. ஆனால் இந்த தடவை எங்களுக்கும் தெரியுது, தொகுதியில் பயணிக்கும் போதும் தெரியுது, அது வந்து 12-16% வாக்கு எங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக மாறும். மக்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. இந்த தொகுதி மக்கள்கிட்ட நான் திருப்பி வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, பணத்திற்காக கடைசி ஒரு நிமிடத்தில் நீங்கள் விலை போகிறது 5 ஆண்டுகால உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைக்கிறதுக்கு சமம். 5 ஆண்டுகாலம் மறுபடியும் வட்டிக்கு அடமானம் வைக்க போகிறீங்களா? இந்த எளிய பிள்ளைகள்கிட்ட கொண்டு உங்கள் வாழ்க்கையை கொடுத்து மீண்டெழுந்து ஒரு மாற்று சமூகத்தை படைக்க போகிறீங்களான்னு தான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடமானம் வச்சுக்கணும், தவறு இல்லை, அதில் எந்த விதமான மாற்று பலனும் இல்லை. ஆனால் உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் எப்பயுமே அடமானம் வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளையை அதாவது தங்கத்தை வித்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சமூகம் பெற்றோர்கள் இந்த புதுவை மண்ணிலையும் தமிழ்நாட்டு மண்ணிலையும் தவிர வேறு எங்கேயும் இந்தியாவில் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிற மக்கள் திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல், உங்களுக்கான அரசியல் முடிஞ்சு போச்சு, உங்களோட பிள்ளைகளுக்கான அரசியல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். ஓகே சார், நன்றி சார். உங்களுடைய வெற்றி நன்றி. ஒரு